வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மழை காலங்களில் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அது வந்து பல வகையான நோய்களை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் காய்கறிகளும் மாமிச வகைகளும் உண்டு. அந்த வகையான காய்கறிகள் மாமிச வகைகள் உணவுப் பொருட்கள் என்னது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து அதிகமாக தெரியாமல் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு சளி, காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் இதெல்லாம் வந்து உண்டாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உணவு தான் நமக்கு வந்து நோயாக மாறிடும். அப்போ வந்து அந்த உணவை வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய்கள் வந்து நம்மளை அதிகமாக தாக்காதுங்கிற நோக்கத்தில் இந்த வகையான காய்கறிகளை மழை காலங்களில் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்கனால அதை வந்து என்னது என்னென்ன வகையான காய்கறிகள் என்னென்ன வகையான உணவு பண்டங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கோம். கொஞ்சம் அதை கவனித்து பாருங்கள். நீங்கள் அதை பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னா இந்த வகையான நோய்களில் இருந்து நம்ம வந்து விடுபட்டுக்கிடலாம். அது போக என்னென்னா அந்த மழை காலங்களும் பனி காலங்களும் போனதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து ஒரு தேவைக்கு எடுத்துக்கிறதுக்காக இதை பதிவு பண்ணுறோம், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வந்து சிதலகாரின்னு கொடுத்துருப்பாங்க. இது சிதலகாரி அப்படின்னா பாடி ஹீட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். இந்த பாடி ஹீட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா சளி வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையை உண்டாக்கி விட்டுரும். அதுக்கு தான் இந்த சிதலகாரியை தான் முதல்ல கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கபமாக மாறும், அது அப்புறம் கபகாரி. அப்புறம் கபத்தை நீக்கக்கூடியது கபகரகாரி. இதை மட்டும் நீங்கள் மனசிலாக்கிக்கிங்க, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா புடலங்காயோட மருத்துவ குணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய்க்கு சுக்கிலமும் கபமும் பித்தமும் அதிகரிக்கும். இது இதோடைய செய்கை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பித்தகாரி, சிதலகாரி, பலகாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிதலகாரிங்கிறது வந்து சிதலம்னா சளி. இந்த சளியை உண்டாக்கக்கூடிய ஒரு காய்கறிகளில் முக்கியமான காய்கறி வந்து புடலங்காய். அதுக்கு தான் அதை வந்து மழை காலங்களில் மட்டும் இந்த புடலங்காயை வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் இந்த புடலங்காயை அளவோடு வச்சுக்கிங்க, நிறைய சாப்பிடாதீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காயுடைய மருத்துவ குணங்களை வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பீர்க்கங்காய உண்ணில் சிதலமும் பித்தமும் தன் மாத்திரைக்கு மேல் 3 மடங்கு அதிகரிக்கும். வாத கபங்கள் தத்துவ நிலையை பிசகும் அப்படின்னு இருக்காங்க. இவ்வளோ தூரம் மோசமான ஒரு விஷயத்தை இந்த பீர்க்கங்காய் செய்யும். இப்போ நம்மளாக சொன்னோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் மேலே கோவப்படுவீங்க. இது தேவையில்லாமல் என்னெல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காய்கறி கடைக்காரங்களாம் கீழே கமெண்ட்ஸ்லாம் வந்து திச்சு தீட்டிடுவாங்க. அதனால தான் இப்போ ஆதார குறிப்புகளோடு பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா அதான் வந்து நம்ம தப்புனா தப்பு தான், அதில் யார் செஞ்சாலும் தப்பு தானே. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காய்கறிகள் விஷயங்களில் நம்ம வந்து ஒரு சில என்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தெரியாமலே நம்ம சாப்பிட்டு வருவோம். அப்போ வந்து அதுவே நம்மளுக்கு நோயை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பீர்க்கங்காயை வந்து நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில், அதாவது மழை பனி காலங்களில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சாலச் சிறந்தது. ஏன்னா அதோடய செய்கையிலையும் பார்த்தீங்கன்னா சிதலகாரி தான் கொடுத்துருக்காங்க. பித்தகாரி பித்தத்தையும் உண்டு பண்ணோம், சளியையும் உண்டு பண்ணோம். சிதலகாரிங்கிறது சளியையும் உண்டு பண்ணோம். அதே மாதிரி கபகரகாரின்னு சொல்லியிருப்பாங்க, கபகாரின்னு சொல்லியிருப்பாங்க. கபகாரி அப்படின்ட்டாங்கன்னா சளியை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. கபகரகாரி அப்படின்ட்டாங்கன்னா சளியை நீக்கிறோம்னு அர்த்தம், சரியா? அந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தபடியாக பார்க்க போகிறோம் தான் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, வற்றல் குதவியான வெண்டைக்காய்க்கு கிராணி வேதி சிதராதிசாரம் ஸ்லேத்மவாதம் நாவுக்குரிசியை உண்டாகும் என்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்து ஸ்லேத்மவாதம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸ்லேத்மவாதம்னா சளியோடு சேர்ந்து சளியையும் வளர்த்து வாதத்தையும் உண்டாக்கி விட்டுறோம் அப்படிங்கிறது இதோட அர்த்தமாகும். ஏன்னா அதனால் இந்த வெண்டைக்காயை அளவோடு சாப்பிட்டுக்கிடணும். மழை காலங்கள்லேயும் பனி காலங்களையும் அதுதான் திருப்பி சொல்கிறோம். இதோட சப்ஜெக்டே என்னென்னா மழை காலங்கள்லேயும் பனி காலங்களையும் எதுவும் சாப்பிடக்கூடாது, நம்ம கட்டுப்பாடாக இருந்துக்கணும். தேவைக்கு அதாவது சுவைக்காக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடலாம். அதுக்காண்டி ஒட்டு மொத்தமாக நிறுத்தணுங்கிறதுல அவசியம் இல்லை. அதனால் இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்து பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லி வர்றது. அடுத்தபடி இப்போ அடுத்தாக்கில் வெள்ளரி பழம் வெள்ளரி காய். ஏன்னா வெள்ளரி பழத்தை உண்ண தாகம் அடங்கும். இது நல்ல பசியையும் கபத்தையும் உண்டாக்கும். நல்ல பசியை உண்டாக்கலாம், நல்ல கபத்தையும் உண்டாக்குனேன்னா என்ன செய்யும், சளி வந்து நமக்கு கூடிரும். அதனால் இந்த வெள்ளரிக்காயோ வெள்ளரி பழமோ இந்த நேரங்களில் சாப்பிடாமல் வெயில் நேரத்தில் நிறைய சாப்பிடுறோம்.
இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றுக்கு நம்ம ஆதார குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். அதனால் நான் ஷார்ட்டாக கொண்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து என்னென்ன ஐட்டங்களும் சாப்பிட வேண்டாம் அந்த மழை நேரத்தில் அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிடுங்க. முதல்ல வந்து இதோட தொடர்ச்சியாக சொல்கிறேன், குக்கர் சாதம் இருக்குது பாருங்கள், அதை பழையது போட்டு சாப்பிடக்கூடாது, அது சளி பிடிக்கும். என்ன அப்புறம் வந்து மீன் வகையில் நம்ம ஏற்கனவே சாப்பிடக்கூடிய மீன் வகையில் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம் முந்தின வீடியோவில். இதில் வந்து சாப்பிட மீன் வகையில் வந்து அது தவிர உள்ள மீன்களை வந்து நீங்கள் வந்து அளவாக சாப்பிட்டுக்குங்க, நிறைய சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்க தான் செய்யும், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அப்புறம் வந்து சவுசவுக்காய் சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து சுரைக்காய் கண்டிப்பாக எடுக்காதீங்க, 3 மடங்கு வந்து ஏற்றி விட்ருவோம். அப்புறம் வந்து பூசணிக்காய் சாப்பிட வேண்டாம். கருவாடு வகைகள் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணி வைங்க. அப்புறம் உளுந்து பலகாரங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது, உளுந்துக்கு வந்து சளி பிடிக்கும். இப்போ இட்லி தோசையில் வந்து அதிகமாக உளுந்து சேர்த்துருப்பாங்க, அதனால் அன்னைக்கு அன்னைக்கு அரைச்ச மாவில் தான் இட்லி தோசைகள் போடுங்க. அப்புறம் வந்து அதிக புளித்த தயிர் மோர், அதாவது பயங்கரமாக புளிப்பாக உள்ளது, அன்னைக்கு அன்னைக்கு உறவுக்குனது ஒன்றும் செய்யாது. நீங்கள் வந்து கடையில் வாங்குறது வந்து என்றைக்கு அவன் தயார் பண்ணாமலே நமக்கு தெரியாது, அதை வாங்கி நம்ம சாப்பிட வேண்டாம். அடுத்தபடியா அப்படின்னா எண்ணெய் வகைகளில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது கடலெண்ணெய் இதுகள் வந்து கொஞ்சம் சளி பிடிக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. சூரியகாந்தி எண்ணெய்க்கு சளி ஏறாது, அதனால் சூரியகாந்தி எண்ணெயும் கடுகெண்ணெயும் அதிகமாக எடுத்துக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் அதுதான் நம்ம எடுத்துக்கிடணும். நீங்கள் காஷ்மீர் அந்த மாதிரி பனி பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக எது சாப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகெண்ணெய் தான் அதிகமாக சாப்பாங்க, ஏன்னா அதுதான் அந்த குளிர் தாங்கும், பாடி ஹீட்டு கொடுக்கும், அதேமாதிரி சளி வரக்கூடாது. அதனால் நீங்கள் அதை வந்து மனசிலாக்கிக்கிங்க. அடுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவரைக்காய், பிஞ்சு அவரைக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க, பெரிய அவரைக்காய் எடுக்காதீங்க, அது வந்து நல்லதில்லை. அப்புறம் மாங்காய், மாம்பழம், புளிப்பு மாதுளம்பழம் சாப்பிடாதீங்க. இனிப்பாக உள்ள மாதுளம்பழம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி புளிப்பு திராட்சை பழம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, நல்ல இனிப்புள்ள பன்னீர் திராட்சை சாப்பிடுங்க. புளிப்பு கொய்யாப்பழம் எடுக்காதீங்க, சீத்தாப்பழம் அறவே எடுக்காதீங்க, எப்போதுமே எடுக்காதீங்க, இப்போ இல்லை எப்போதுமே அது கேடு தான் பண்ணும். அப்புறம் இளநீர் வகைகளில் வந்து அந்த மஞ்சள் இளநீரை தவிர, அதாவது செவ்விளநீர்னு சொல்லுவாங்க, அதை தவிர மற்ற எல்லாமே சளியை உண்டு பண்ணக்கூடியது. இப்போ உள்ள கால கிளைமேட்டுக்கு அது வந்து அதிகமாக எடுக்காமல் அந்த மஞ்சள் இளநீர், செவ்விளநீர் மட்டும் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. சாதாரண இளநீரை கம்மியாக சாப்பிடுங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா புளியோதரை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. புளியோதரை தயிர் சாதம், புளிப்பான ரொம்ப புளிப்புள்ள தயிர் சாதம் எடுக்காதீங்க. கதளிப்பழம் சாப்பிடக்கூடாது. சக்கை வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் நைட்டு சாப்பிடலாம், அது ஒன்றும் செய்யாது. ஆனாலும் இந்த காலங்களில் பனி நேரங்களில் பழங்கள் அதிகமாக எடுக்காமல் அளவோடு எடுத்துக்கோங்க. மோஷன் டைட் இருந்ததுன்னா நீங்கள் பழங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அதில் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது போக என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து கொஞ்சம் விட்டு விட்டு செய்யணும். ஏன்னா சிலர் வந்து ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, அது வந்து என்ன செய்யணும்னா உடம்பை இப்போ வந்து பாடி ஹீட்டாகவே வச்சுருக்கணும், கூலாக்கக்கூடாது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கூலிங் ஆகிடும் உடம்பு, அப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். கொஞ்சம் நல்ல வெயில் விடுற நேரம் பார்த்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக குளிக்கணும், ஆனால் இப்போ வேண்டாம். அப்போ தலைக்கு வந்து எப்போது நிறைய எண்ணெய் வச்சு இப்போ பண்ணாதீங்க, அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா சளியை வந்து ஏற்படுத்தும். அப்படி எண்ணெய் வைக்கணும்னா நல்ல மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம், அது பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாது. நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் இந்த கிளைமேட்டுக்கு ஆகாது, அது மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. அடுத்தாக்கில் சீரகம் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் நல்ல சுவைக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. சீரகத்தை வந்து ரொம்ப சாப்பிட்டு சளியை ஏற்றிடாதீங்க. அப்புறம் வந்து வெந்தயமும் அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் குளுமை, குளுமை தான் வந்து என்ன ஆகும்னா சளியை வந்து வளர்க்கும், அதுக்காண்டி சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து புளித்த இட்லி தோசை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அது. அப்புறம் புளிப்பான குழம்புகள், புளிப்பான குழம்புகளில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டது புளிப்பான குழம்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் வகையில் எடுக்காதீங்க. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்காதீங்க இந்த நேரத்தில், எதுவுமே ஹீட்டாக இருக்கணும், எதனாலும் சுட சுட கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. அதுமாதிரி தண்ணி வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கும், அதனால் நல்ல தண்ணியை நல்லா காய்ச்சி ஆற வச்சு குடிங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்தில். அப்புறம் வந்து புகையிலை பாக்கு, இந்த பாக்கு வகையில் புகையிலை புகையில் வைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சளியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும், அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் அது பக்கமே போகாதீங்க தயவுசெய்து. அடுத்தாக்கில் வந்து ஜவ்வரிசி கஞ்சி, ஜவ்வரிசி தொடாதீங்க இப்போ, ஏன்னா அது சளியை தான் உண்டு பண்ணும்.
அடுத்த கடை கடல் பாசி, அடுத்த கடை பால் பாயாசம். இது வந்து கொஞ்சம் வெயில் உணர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அத்திப்பழம், பால் ஸ்வீட்ஸு, தேங்காய் சாதம், நெய் சாதம், கொத்தமல்லி கீரை, கொத்தமல்லி விதை பொடி, காளான் வகைகள், நூடுல்ஸ் வகைகள், புளி, புளியங்காய், பாமாயில், ஈச்சங்கல்கண்டு. இந்த கல்கண்டுங்கிற பேரில் இப்போ ஈச்சங்கல்கண்டு தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதனால் ஈச்சங்கல்கண்டு வந்து சாப்பிடக்கூடாது. இந்த வகையான சாப்பாடுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிடாதீங்க, குறைச்சி எடுத்துக்குங்க. இது வந்து என்னவோம்னா சளியை வந்து உடம்பை கூலிங் ஆக்கி அதை சளியை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாகும். அதனால் அளவோடு வச்சுக்கிங்க. அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எந்த சட்டமும் இல்லை. இது சாப்பிட்டோன்னா சளி பிடிக்கக்கூடிய ஒரு அபாய நிலையை உண்டாக்கும் உடம்பு. அதனால் உணவு தான் நமக்கு மருந்தாக மாறும். அதனால் இந்த உணவை பேணி நம்ம பேணி நடத்துக்கிடணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நம்ம இந்த விஷயத்தை சொல்லி வரோம். நன்றி, வணக்கம்.